இருக்கும் சார். மேடம் இப்போ உங்க ஹஸ்பண்ட் ரமேஷ் கவுன்சிலரா இருந்தாரு, இங்க 4 டர்ம் இருந்திருக்காருங்க. ஆமாங்க. இப்போ அவர் இல்லாதனால இப்போ இது பை எலெக்ஷன் வந்திருக்குது. ஆமாங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவா ஸ்பெஷல் இன்டர்வியூ உங்ககிட்ட பண்றதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ அவரு ரூலிங் கவுன்சிலரா இருந்தாரு. ஆமாங்க. இப்போ இல்ல, அவங்க ஒய்ஃபா இருக்கிற நீங்க கண்டெஸ்ட் பண்ண போறதா வெளியெல்லாம் பிரச்சாரம் இருக்கிறதுனால நாங்க உங்ககிட்ட இந்த ஸ்பெஷல் இன்டர்வியூ பண்றோம். நீங்க கொஞ்சம் பிரீஃபா ஸ்டேட்மெண்ட் நமக்கு கொடுத்தீங்களா நல்லா இருக்கும். ஆமாங்க. அவர் நாலு வாட்டி அவர் நின்று ஜெயிச்சிருக்கிறாரு. ஏரியாக்காரெல்லாம் கூட 11th வார்டு ஏரியாலேருந்து எல்லாரும் அவர் சப்போர்ட் பண்ணதுனால அவர் நாலு வாட்டி ஜெயிக்க முடிஞ்சிச்சு. இப்போது அவர் மறைச்சதுனால இப்போ நான் அந்த பிளேஸ்க்கு வந்து நானும் அந்த வேலையை தொடங்கணும்ன்ட்டு நான் முயற்சி எடுத்துருக்குறேன். இப்போ அதுவும் இல்லாத ஏரியாவில் இருக்கிற பெரியவங்கெல்லாம் சேர்ந்துக்குன்னு நீ நில்லு அப்படின்ட்டு என்னை வந்துட்டு அப்ரோச் பண்ணதுனால நான் ஃபேமிலியில் பேசி நான் ஒரு டிசிஷன் எடுத்திருக்கிறேன். சரி, நின்று நானும் அதை தொடங்கி பண்ணலாம் அப்படின்ட்டு வந்திருக்கிறேன். இப்போது மேடம்கிட்டேயும் மேடமும் பெரியவங்களும் சேர்ந்துக்குன்னு எனக்கு கோஆப்ரேட் பண்ணாக்கா, எனக்கு ஷீட் கொடுத்து கோஆப்ரேட் பண்ணாக்கா நான் நின்று ஃபர்தர் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் நான் பண்ணலான்னு இருக்கிறேன். ஏரியாவில் இப்போ உங்களுக்கு வார்டு இது தூரமாக இருக்கிற வார்டு, ஒரு 3200 ஓட்டு இருக்கிற வார்டுங்க. உங்கள் ஹஸ்பண்ட் வந்து 1200 ஓட்டு எடுத்திருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் கண்டெஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த 1200 ஓட்டும் வாங்குவீங்கன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதுங்களா, இல்லை எந்த வகையில் நீங்கள் கண்டெஸ்ட் பண்ணுங்க? ஆ, இருக்குதுங்க. ஏன்னா எங்கள் ஜனங்க எனக்கு இருக்கிறாங்க. இப்போ அவங்கெல்லாம் சொல்லி எனக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்ததுனால தான் இப்போ நான் கூட நிற்கணும்ன்ட்டு இன்ட்ரெஸ்ட் முடிவு எடுத்துருக்குறாங்க. இப்போ உங்கள் ஃபாலோவர்ஸுங்க ரமேஷ் சார் கூட இருந்த ஃபாலோவர்ஸுங்க உங்கள் கூட இருக்கிறாருங்களா? ஆ, இருக்கிறாங்க. எல்லாம் இருக்கிறாங்க. உங்கள் வார்டில் இருக்கிற ஓட்டர்ஸுங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? எங்கள் வார்டில் இருக்கிற ஓட்டர்ஸ்க்கு வந்துட்டு என்னை ஜெயிக்க வச்சு என்னை ஆசீர்வாதம் பண்ணாக்கா, இப்போ அவங்களுக்கு எங்கள் வீட்டுக்கார் என்ன என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாரோ அதெல்லாம் தொடர்ந்து நானும் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ரெண்டாவது, நன்றியாக இருக்கிறதுனால இப்போ லேடிஸ்க்கு என்னெல்லாம் ரைட்ஸ் இருக்குதோ அதெல்லாம் வந்துட்டு எனக்கும் தெரியும். அதெல்லாம் நான் கொண்டு வந்து ஜனங்களுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் நான் செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்துருக்கேன். நீங்கள் கண்டெஸ்ட் பண்ண போகிறது கேஜிஎஃப்எம்எல்ஏ ஏதாவது நாலேஜ் எடுத்துன்னு போயிருக்கிறீங்களா? ஆ, அவங்களுக்கு கேட்டுருக்குறவங்க. அவங்க இன்னும் ஒன்றும் சொல்லலை. இப்போ அவங்க எதுனா எனக்கு சப்போர்ட் கொடுத்தாக்கா நான் நின்று ஜனங்களுக்கு நான் வேலை செய்யறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். அவங்க நாலு வாட்டி கவுன்சிலராக இருந்தார். ஏரியாக்காரெல்லாம் சப்போர்ட் பண்ணதுனால அவர் 4 டைம் ஜெயிக்கிறதுக்கு அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. இப்போ அவர் இல்லாததுனால இப்போ அந்த பிளேஸ்க்கு நான் வந்து தொடர்ந்து வேலை பண்ணலான்ட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஏரியாவில் இருக்கிற 11th வார்டில் இருக்கிற பெரியவங்களாரும் சேர்ந்து என்ன கேட்டாங்க, நீ நின்று நீ தொடர்ந்து அவர் வேலையை நீ செய்யணும், கண்டினியூ பண்ணணும் அப்படின்ட்டு நாங்கள் ஆசைப்படுறோன்ட்டு அவருங்க கேட்டாங்க. அதனால் நானும் நிற்கணுன்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்துருக்குறேன். ஃபேமிலியில் டிஸ்கஸ் பண்ணேன், ஃபேமிலியிலேயே ஓகே சொன்னாங்க. அதனால நான் நிற்கலான்ட்டு முயற்சி பண்ணியிருக்கிறேன். எந்த அளவுக்கு இப்போ நீங்கள் கண்டெஸ்ட் பண்ண போகிறதா சொல்கிறீங்க? உங்கள் வீட்டுக்கார் காங்கிரஸ் பார்ட்டியில் நின்று கண்டெஸ்ட் பண்ணுவார், நீங்கள் எப்படி இதை ஃபாலோ பண்ணுவீங்க? நானும் அதே காங்கிரஸில் இருந்துக்குன்னு நான் ஃபாலோ பண்ணலான்ட்டு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா மேடம்கிட்ட அவர் நல்லா நம்பிக்கையாக உழைச்சார். அதே நம்பிக்கையோடு நானும் அந்த பிளேஸில் நான் இடம் பிடிக்கணுன்ட்டு நானும் ஆசைப்பட்றேன். மேடம்கிட்டையும் பேசியிருக்கிறேன், மேலே பெரியவங்கக்கிட்டேயும் பேசியிருக்கிறேன். அவங்க எல்லாரும் சேர்ந்து என்னை நம்பி எனக்கு என்னை இந்த காங்கிரஸ் இடத்துல என்னை சேர்த்துக்கிட்டாக்கா நானும் தொடர்ந்து அவங்க கூட வேலை பண்ணுவேன்.